நம்ம என்ன क्वेश्चन பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் p - q = 6 ஆ அடுத்து p2 plus q2 = 116 எனில் pq இன் மதிப்பு என்ன அப்படிን கேக்குறாங்க சோ நீங்க ஃபர்ஸ்ட் இது ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும் இந்த p - q இருக்கா இது பார்த்தா என்ன ஃபார்முலா தான் ஞாபகம் வரும் நமக்கு p - q the whole square = p2 plus q2 - 2pq அங்க வந்து a - b இன் ஃபார்முலால வரும் இங்க வந்து pq வச்சு நம்ம எழுதி இருக்கோம் ஏன்னா நமக்கு p minus q க்கு வேல்யூ தெரியும் p square plus q square க்கு வேல்யூ தெரியும் அடுத்து pq தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் சோ அந்த தெரிஞ்ச வேல்யூஸ்ல கொண்டு வந்து நம்ம இங்க போட போறோம் இங்க p minus q என்னது 6 அந்த 6 square equal to இந்த p square plus q square க்கு வேல்யூ வந்து 116 minus 2pq அப்ப என்ன பண்றோம் இந்த 2pq இந்த பக்கம் வருது இந்த 6 square இந்த பக்கம் வருது அப்போ 2pq is equal to 116 plus 6 square என்னது 36 ஆ சோ அடுத்து என்ன எப்படி ஆகுது 2pq is equal to 80 அதாவது 116 ல இருந்து 36 கழிச்சிட்டீங்கன்னா 80 தான் வரும் அப்ப pq க்கான வேல்யூ வந்து 40 சோ 40 தான் கரெக்ட் ஆன்சர் சோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சரி நம்ம அடுத்த क्वेश्चन போலாம் என்ன கொடுத்திருக்காங்க 304 38 ல 3 பங்கு 80 400 இல் 5 இல் 6 பங்கை விட எவ்வளவு குறைவு அப்படினு கேக்குறாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணப் போறோம் இந்த ரெண்டுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து எவ்வளவு குறைவுன்றது நம்ம கழிச்சு போட போறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் தெரிஞ்ச இந்த வேல்யூ எடுத்துக்கலாம் அதுதான் பெரிய வேல்யூன்றாங்க ஓ 40 நாச்சி சாரி 400 இல் 5 இல் 6 பங்கு அப்படினா அது எப்படி எழுதுவோம் நம்ம இல்லுக்கு பதிலா பெருக்கல் பெருக்கலோட சிம்பிள் போடுமா into 6/5 சோ நம்ம இத கழிச்சோம் அப்படினா என்ன கிடைக்கும் அதாவது வகுத்தோம் அப்படினா 80 வருமா ஓ அதோட வேல்யூ வந்து 480 இத வச்சு வாங்க அடுத்து நம்ம இத பார்க்கறோம் 304 இல் 3 இல் 38 இது நம்ம இது பண்ணினா என்ன கிடைக்கும் 304 × 3/38 நாம இப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் என்ன கொடுத்திருக்காங்க ஒரு எண்ணில் 40%-ல் அதிலே திரும்ப 80%-ல் அதிலே 4 3 பங்கு 80 2016 அப்படினா எண்ணில் அந்த எண் யாது அப்படிን கேக்குறாங்க சோ நாம என்ன பண்ணப் போறோம் இதெல்லாம் ஃபுல்லா ஒரு ஈக்குவேஷனா வச்சுக்கறோமா ஒரு எண்ணில் அப்படினு சொல்றாங்க அது நமக்கு என்னன்னு தெரியும் சோ அது x னு வெச்சுக்கறோம் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணப் போறோம் இந்த 40%-ல் அது எடுத்துக்கறோம் அடுத்து 80%-த்து அப்புறம் 4 3 பங்கு மூணுமே சேர்த்து தான் என்னது 2016 அப்போ இதுக்கான ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் பாருங்க இந்த x தெரியாதா அதில் என்ன சொல்றாங்க 40% திரும்ப அதுல இருந்து என்ன சொல்றாங்க 80% திரும்ப அதுலயே தான் என்னது 4 3 பங்கு அதுதான் சேர்த்து என்ன சொல்றாங்க 2014 சோ நமக்கு இதுல ஈக்குவேஷன் வந்து அப்படியே சால்வ் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் சோ x அப்படியே வச்சுக்கோங்க எல்லாமே இந்த பக்கம் கொண்டு போயிரோம் அப்போ 2016 அப்படியே இருக்கும் இங்க எல்லாம் என்ன பண்ண கீழ இருக்கிறது மேல போயிடும் அப்புறம் மேல இருக்கிறது கீழ வந்துருமா சோ 100/40 × 100/80 × 4/3 இதுதான் நம்ம சால்வ் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சும்னு சொல்றாங்களா சோ அப்படியே சால்வ் பண்ணி பாருங்க அப்படியே 4 4 போய்டும் இந்த 2016 8 ல வகுத்தீங்க நமக்கு என்ன கிடைக்கும் 2252 வருமா திரும்ப அத 3 நாள் இது பண்ணீங்கன்னா 84 கிடைக்கும் சோ இப்போ மிச்சம் இருக்கதெல்லாம் சேர்த்து நீங்க பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும் ஆன்சர் 84,8400 அப்படி அப்ப இதுதான் ஆன்சர் சோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போறோம் என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चन பை அந்த क्वेश्चन மார்க் இந்த இடத்துல என்ன வந்து கண்டுபிடிக்கணும் பை 256 = 324 பை क्वेश्चन மார்க் அப்படிங்கறாங்க சோ நம்ம இந்த क्वेश्चन மார்க்க நாம என்னவா பண்ணிக்கிறோம் அப்படினா x அப்படினு வெச்சுக்கறோம் x னா கொஞ்சம் ஈஸியா சால்வ் பண்றதுக்கு மத்ததெல்லாம் அப்படியே எழுதுங்க x இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸ் இங்கே கொண்டு போங்க இந்த 256 இங்கே கொண்டு போயிடுங்க அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 256 × 324 ஒன்று என்ன பண்ணோம் இந்த ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டாக மாறிடுமா ஸோ அதனால் அதுதான் பண்ண போகிறோம் அப்போ இங்கே எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஸோ அப்படி பண்ணிங்கன்னா இங்கே வந்து 256 × 324 அப்படியே மொத்தமாக கிடச்சிருமா ஸோ நீங்கள் இப்படி நீங்கள் டைரெக்டாகவே பண்ணிடலாம் இதுக்கு ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்ன உங்களுக்கு தெரியும் 16 அடுத்து இது எதோடைய ஸ்கொயர் வேல்யூ 18 இப்போ இந்த 18 இந்த 16 இன்னொரு ஷார்ட்கட்டில் நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுனால எப்படி பெருக்கலான்றதை பார்க்கலாம் இங்கே வந்து 16 இங்கே 18 இருக்கா
ஃபஸ்ட்டு இங்கே 16 பக்கத்தில் இருக்க நம்பர் என்னங்க? ஃபஸ்ட்டு 10 எடுத்துப்போம். அந்த 10 அந்த 18 பெருக்குனீங்கன்னா 180. அப்புறம் அதுக்கு மீதி என்ன இருக்கீங்க? 16 போனீங்கன்னா இங்கே 6 தானே வரும். அப்போ அந்த 6 வந்து என்ன பண்ணுறோம், 18 திரும்ப பெருக்குனீங்கன்னா 108 அப்படின்னு கிடைக்கும். சேர்த்தீங்கன்னா 288. அப்போது இது ரெண்டு பெருக்குனா நம்ம 888 கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி. ஸோ என்ன பண்ணுறீங்க, திரும்ப சொல்கிறேன், 16 × 18 இருக்கா? இந்த 16 நியரஸ்ட் நம்பர் என்ன, நம்பர் 10 எடுத்துக்கிறோம். அந்த 10 இந்த 18 பெருக்குறோம். பெருக்குனீங்கன்னா 10 × 18 வந்து 180 ஆகிடுது. அப்போ அந்த 10 ரிமைனிங் என்ன இருக்குது? 6 தானே இருக்குது. அப்போ அந்த 6 நம்ம என்ன 18 பெருக்குறோம். பெருக்குனீங்கன்னா 108. இதை மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா இங்கே என்ன கிடைக்கும்? 288. அப்போது அதுதான் உங்களுக்கு ஆன்சராக வந்திருக்கா. ஸோ இதுதான் ஒன்று, இதுதான் உங்களுக்கு ஷார்ட்கட். இன்னொன்று, இங்கே வந்து இந்த 16 × 18 6 வச்சுக்கோங்க. எப்படி இன்னொரு மெத்தட் மெத்தட்லேயும் நம்ம பெருக்கலான்றதை பார்க்கலாம். 16 × 18 இதை அப்படியே வச்சுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 6 இந்த 8 பெருக்குனீங்கன்னா 48 கிடைக்குமா? அப்போ இந்த 8 இங்கே போட்டுட்டு இந்த 4 வந்து இங்கே கூட்டிக்கணும். இப்போ 4 அப்படியே வச்சுட்டோம். திரும்ப நெக்ஸ்ட் இந்த 1 இந்த 8 பெருக்குனீங்க என்ன கிடைக்கும்? 8. 8 ப்ளஸ் 6 என்னது? 14. ப்ளஸ் அதோட ஒரு 4 சேர்த்திங்கன்னா 18 கிடைக்குமா? அப்போ இந்த 8 இங்கே போடுறீங்க, திரும்ப 1 இங்கே வந்து கேரி பண்ணுறீங்க. அப்போ இந்த 1 சேர்த்திங்கன்னா என்ன கிடைக்கும்? 2. ஸோ அப்போ இதுதான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இங்கே 288, அதுதான் அப்படி இன்னொரு ஷார்ட்கட்டில் 288 கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் ஷார்ட்கட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இங்கே என்னது, போன சம்மரியே தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின் மார்க் பை 343 ஈக்குவல் டு 48 பை கொஸ்டின் மார்க். கொஸ்டின் மார்க் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஸோ அது எக்ஸ்னு மாற்றிக்கணும் ஃபஸ்ட்டு. ஈக்குவல் டு 48 பை எக்ஸ். ஸோ அதே ஆசோஷன் இங்கே இங்கே கொண்டு போனீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 48 × 343. இது அதாவது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக உங்களுக்கு கிடைக்குமா? இது போன சமயம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்துச்சு. ஸோ நான் அப்படியே நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்து எடுத்துட்டோம். பட் ஆனால் இங்கே வந்து நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்காது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், இந்த 48 இந்த 343 எந்த ஒரு டேபிளில் காமனாக போகுது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்த்தீங்கன்னா இதுவுமே 3 டேபிளில் போகும், இதுவுமே 3 டேபிளில் போகுமா? ஸோ என்ன பண்ண போகிறோம், இது 3 எத்தனாவது மல்டிபிளாக போகுது? 3 × 16 அப்படியே வச்சுக்கோங்க. இன்ட்டு ஏன்னா இது இன்ட்டு அப்படி இருக்குது, இந்த இன்ட்டு அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து 342 எத்தனாவது டேபிள்ஸில் போகுதுன்னா அதே 3 டேபிளில் தான் 81 போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3 × 3 அதாவது 3 ஸ்கொயர் இருக்குது, அது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். 16 பர்ஃபெக்ட் ஸ்கொயர், 81 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ அந்த மாதிரி பர்ஃபெக்ட் ஸ்கொயராக வரதை நம்ம எடுத்துக்கிறோமா? ஸோ அடுத்து என்னாவது, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த 3 ஸ்கொயர் இன்ட்டு இந்த 16 வந்து 4 ஸ்கொயர், அடுத்து 81 வந்து 9 ஸ்கொயரா? இப்போ இங்கே ஸ்கொயருக்கு இங்கே ஸ்கொயருக்கு அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா அப்போ எக்ஸ்க்கு என்ன வேல்யூ தான் கிடைக்கும்? 3 × 4 × 9. இது நீங்கள் அப்படியே பெருக்குனீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 108. அப்போ 108 தான் ஆன்சர். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து சிம்பிளிஃபிகேஷன், அதாவது சுருக்குக டாப்பிக்கில் இதுதான் வந்து முக்கியமான ஷார்ட்கட்ஸு. ஸோ இதையும் மீறி நம்ம வந்து ஏதாவது ஷார்ட்கட் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுவேன், ஓகேங்களா? நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த டாப்பிக்கில் மீதி சம்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம், ஏன்னா இன்னும் கொஞ்சம் சம்ஸ் பாக்கி இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட கருத்துக்களை எதுவும் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடவும். அப்புறமா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அதோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் நான் உங்களுக்கு புதுசாக வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு அதை உடனே உடனே காமிக்கும். ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.